நம்ம போன வீடியோல கிராமத்து ஸ்டைல்ல எப்படி சிக்கன் பிரியாணி பண்றதுன்றத பார்த்தோம். இப்போ கிராமத்துல வந்து கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுதான் கருவாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம மீனை நல்லா உப்பு போட்டு காய வச்சு இது வந்து நம்ம எப்போ வேணாலும் வாங்கி வச்சிட்டோம்னா எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம மீனை காய வச்சு பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் கருவாடு. இது வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்கிறது. இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம சுடு தண்ணியில் போட்டோன்னா மேலே இருக்கிற இந்த தோல்லாம் போயிட்டு இந்த மாதிரி தலையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா க்ளீன் பண்ணால் கருவாடு. இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான். இதுக்கு தேவையான காய்கறி வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய். இதுதான் இதுக்கு தேவையான காய்கறி. இது வந்து நம்ம சாம்பார் தூள் சொல்லுவோம். சாம்பார் தூள் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச தூள். இது கொஞ்சமாக காரத்துக்கு காரத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இது வந்து நம்ம வீட்டிலே இது வேறு வடவோன்னு சொல்லுவாங்க. வீட்டிலே நம்ம எல்லா இது வந்து இது எப்படி செய்யணுன்றதை நான் இதுக்கப்புறம் வர வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து வடவோன்னு சொல்லுவாங்க. இது போட்டு நம்ம மீன் குழம்பு இந்த கருவாட்டு குழம்புலாம் வச்சா நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இது மாதிரி சட்டி வச்சுட்டு நம்ம நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் நம்ம சட்டியில் வச்சோன்னா அதோடய டேஸ்ட்டே தனி. நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம போட்ட வடம் வந்து நல்லா எண்ணெயில் தெரியுது. நல்லா நம்ம வடம் ஸ்மெல் வரும்போது நம்ம வெங்காயம் வதக்கணும். தக்காளி இது எல்லாமே நாட்டு காய்கறி தான் நம்ம போடணும். வெங்காயம், கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நாட்டு காய் போட்டால் நமக்கு அவரைக்காய் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்க வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் கத்திரிக்காய் மட்டும் எண்ணெயில் வதக்கினா போதும். இந்த காயெல்லாம் நல்லா நமக்கு புளியோடு சேர்ந்து வைக்கும்போது எண்ணெய் கத்திரிக்காய் வதங்கும். இப்போ நம்ம போட்ட கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு
அளவுக்கு நல்லா வதங்கின வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கூட நம்ம கரைச்ச புளியை ஊற்றிட்டு முருங்கைக்காய் வாழைக்காய் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா காய் கருவாடு எல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். மிளகாத்தூள் எல்லா வாசனும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்கணும். கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கடைசியாக இறக்க போகும்போது நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குழம்பு வைக்கலாம். உங்களுக்கே நல்லா தெரியும் எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது. நம்ம போட்ட காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கருவாட்டு குழம்பு இறக்கிட வேண்டியது தான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாம் இந்த மாதிரி இடிசல் அரிசி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாதம் வடித்து நம்ம வச்ச கருவாட்டு குழம்பு கருவாடு காய் எல்லாம் சேர்த்து இதோடு இந்த அவிச்சி முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் மேலே இதை மாதிரி கிராமத்து சமையலில் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் நாங்கள் போடுறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸும் எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களோட எந்த நாங்கள் எந்த குறையாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களுக்கு நாங்கள் இன்னும் உங்களுக்கு நல்ல விதமாக நாங்கள் செஞ்சு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.